நான் ஒரு அரசியல்வாதி என்பதை விட ஆன்மீகவாதி. திருமூலர் சொன்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தாரக மந்திரத்தை கொண்டவன். இறைவன் என்பவன் ஏகன் அநேகன். உலகத்துக்கே ஒரே ஒரு இறைவன் தான் ஒளிமயமானவன் என்று திருமூலர் சொன்ன அந்த மந்திரத்தை ஏற்றுக்கொண்ட நான், அது எம்மதம் என்றாலும் சம்மதம் என்று சொல்லி வாடக்கூடிய நான், இன்று காலை அரசியல் ரீதியாக லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சிய பயணம் குறித்து நான் முக்கியமான ஒரு முடிவு எடுத்துக் கொண்டிருக்கும் போது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நடிகை நான் சார்ந்த திரையுலகத்தை சார்ந்த ஸ்ரீதேவி அவர்கள் மறைவையே என்னால் தாங்க முடியவில்லை என்றிருந்த நிலையில், ஒரு ஆன்மீக உலகத்தின் காஞ்சி சங்கர மடத்தின் காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இந்த காஞ்சியில் இருக்க காஞ்சி காமாட்சியை பொறுத்தவரையில் இந்த நிலத்தை ஆளக்கூடிய, இந்த நித்திலத்தின் ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய தாயாக காமாட்சி இருக்கக்கூடிய அந்த காஞ்சி காமகோடி பீடம் இருக்கக்கூடிய காஞ்சியின் தொன்மை வாய்ந்த சங்கர மடத்தின் பெரியவர் ஐயா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மறைவு என்ற செய்தி என் நஞ்சிலே ஈட்டி போல பாய்ந்து விட்டது என்றே சொல்லலாம். காரணம், இந்த பூமியிலே ஜனித்தவர்கள் ஜனனம் என்று ஒன்று இருந்தால் மரணம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆனால் சில மனிதர்கள் பிறக்கிறார்கள், இருக்கிறார்கள், இறக்கிறார்கள். சிலரை மக்கள் மறந்து விடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையிலே என்னால் மறக்க முடியாத ஒரு பெரியவர் காஞ்சி பெரியவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். அவருடைய மறைவு ஒரு அந்த இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. அப்படிப்பட்ட மாமனிதன், அப்படிப்பட்ட மகான், நல்ல ஞானி அவர். அவருக்கும் எனக்கும் ஒரு நீண்ட நட்பு, ஒரு நெருக்கமான நட்பு இருந்தது என்பது யாருக்கும் தெரியுமோ தெரியாதோ. ஒன்றை மட்டும் இந்த இடத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் மக்கள் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு விலகியிருந்த நேரத்திலே, நான் நாட்டிலே அரிசி கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அரிசி விலை ஏறிவிட்டது என்பதை தட்டி கேட்டு என் பிறந்தநாள் என்று ஒரு உண்ணாவிரதம் இருந்தேன். அப்பொழுது நவராத்திரி நடந்து கொண்டிருந்த நேரம், என்னை கலைஞருடைய ஆட்சியிலே கைது செய்து விட்டார்கள். அப்பொழுது டி ராஜேந்தர் நல்ல ஒரு ஆன்மீகவாதி, மனிதநேயமிக்கவர், அவரை ஒரு அரிசி விலை உயர்ந்து விட்டது என்று நடத்திய போராட்டத்துக்காக கைது செய்தது கண்டனத்துக்குரியது என்று எனக்காக அன்றைக்கு அறிக்கை கொடுத்த ஒரு பெரிய மகான், ஒரு மனிதனையே மிக்கவர், அப்படிப்பட்ட அந்த மகான் அவருடைய மறைவு உண்மையிலேயே எனக்கு அதிர்ச்சி அளிக்கின்றது. ஆனாலும் எல்லாமல்ல இறைவன் அருளால், எல்லாமல்ல இறைவனுடைய, இது நிச்சயமாக அவருடைய ஆத்மா. மனி இந்த உடலுக்கு மறைவு உண்டு, ஆன்மாவுக்கு அழிவே இல்லை. ஆத்மா என்பது அது அழியாத ஒன்றது. பரமாத்மாவிடம் இருந்து வரக்கூடிய ஆத்மா இந்த பூலோகத்திலே பிறந்து இருந்து வாழ்ந்து தவழ்ந்து பல நிலைகளை கடந்து பரமாத்மாவிடம் செல்வதைத்தான் அட்டைன்மெண்ட் ஆஃப் நிர்வாணா, அதுதான் மோக்ஷா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை காஞ்சி சங்கர மடத்திலே இருந்து ஒரு துறவரத்தை மேற்கொண்டு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாலும் கூட பரமாத்மாவுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பதை என்ன என்பதை உணர்வதே துறவு வாழ்க்கை, அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. அந்த ஆன்மீக பயணத்தை மேற்கொண்ட அவர், அவருடைய ஆத்மா எல்லாம் வல்ல இறைவனிடம், பரமாத்மாவின் அந்த பாதத்தை சேர எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அவரை இழந்து தவிக்கக்கூடிய கோடான கோடி காஞ்சி சங்கர மடத்தின் பக்த கோடிகள், அவர்களுடைய மனதிலே ஒரு நீங்க முடியாத துயரம் துக்கம் இருக்கும். அவர்களுக்கெல்லாம் என்னால் இந்த தமிழ் நல்லுலகைச் சேர்ந்த, ஆன்மீக உலகத்தைச் சேர்ந்தவர் என்ற முறையிலே என்னுடைய ஆறுதலை அவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். காஞ்சி ஜெயேந்திரருடைய மறைவு இன்றைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து இந்துக்கள் மட்டுமல்லாமல்
ஆன்மீகவாதிகள் அனைவருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்துவிட்டது. காஞ்சி மடம் என்பது ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இடமாக, அவர்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு இடமாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்கு ஜெயேந்திரருக்கு உண்டு. அது வந்து இன்றைக்கும் ஒரு வருஷத்தில் லட்சக்கணக்கான பேருக்கு இலவச கண் சிகிச்சை வந்து செய்யப்படுகின்ற ஒரு வசதி இந்தியா நேபாள் வரைக்கும் செய்து கொடுத்தது காஞ்சி சங்கர மடத்தினுடைய சங்கர நேத்ராலயா என்ற கண் மருத்துவமனை. அதை தவிர கல்வி நன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மற்ற எல்லா காலேஜஸோட குறைச்சலான அளவுக்கு பணம் வசூலில் அதை இன்னும் சில பேருக்கு இலவசமான கல்வியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அது மருத்துவமாகட்டும் இன்ஜினியரிங் ஆகட்டும் அப்படிப்பட்ட கல்வி விஷயங்களை கொடுத்ததும் காஞ்சி மடம். அதற்கு முக்கிய காரணம் ஜெயேந்திரர் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் வந்து சுமார் ஒரு 300 தலித் கிராமங்களுக்கு பெரியவாளோட ஒரு 2-3 வருஷம் தொடர்ந்து நான் போயிருக்கேன். அதாவது என்ன உதவி வேண்டுமானாலும் ஏழைகளுக்கு, சில இடத்துல சொல்லுவாங்க தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டாமையே திறந்திருக்கக்கூடிய ஒரு இடம் சங்கர மடம், நீங்கள் வாங்க உங்களுக்கு உண்டான அனைத்து உதவிகளும் கிடைக்கும். தட்டாமையே திறந்திருக்கக்கூடிய ஒரு இடம் சங்கர மடம், நீங்கள் வாங்க உங்களுக்கு உண்டான அனைத்து உதவிகளும் கிடைக்கும்னு அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு சமூக சேவைக்கு உண்டான ஒரு இடமாகத்தான் சங்கர மடம் விளங்கியது என்றால் அதற்கு முக்கிய காரணம் ஜெயேந்திரர். அதே சமயத்தில் இந்த பாபர் மசூதி பிரச்சனை சுமூகமாக முடிவதற்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுத்து செய்தவர் ஜெயேந்திரர். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற அனைத்து மடாதிபதிகளும் மிக பெரிய அளவில் மதிக்கக்கூடிய அளவுக்கு வாழ்ந்துவிட்டு சென்றவர் தான் ஜெயேந்திரர். அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத ஒன்று. அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல.